ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் வழக்கம் போல் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் கஃபே ரைடர் இருக்குது. எஸ், ஹஸ்க்வர்னா வர விட்பிலியன் 250 இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியோட டிசைன் லாங்குவேஜ் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. அண்ட் ஈரோட்டில் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு வண்டி கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் இந்த வண்டி இருக்கிறது. ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த வண்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ, இதோட அவுட்டர் ஸ்பெக், இதோட டிசைன் லாங்குவேஜ் எல்லாமே சொல்லிடுறேன். அண்ட் தென் ரைட் பண்ணி என்னோட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இதோட டாப் ஸ்பீடு, பிரேக்கிங், அப்படி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் கஃபே ரைடர்னு சொல்கிறாங்க. மொத்தம் ஹஸ்க்வர்னாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று விட்பிலியன் 250, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட்பிலியன் 250. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடிஷோடது. விட்பிலியன் மீன்ஸ் ஒயிட் ஆரோங்குவாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்வாட்பிலியன்னா பிளாக் ஆரோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மீனிங் பொறுத்த வரைக்கும். ஸோ விட்பிலியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடர்ன் கஃபே ரைடர். அது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே அப்படி இருக்கா, லோ கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புஷ்பேக்கில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் கஃபே ரைடருங்குவாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்வாட்பிலியன் 250 வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் அப்ரைட்டில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அட்வென்ச்சர் டைஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கைஸ், இது ரெண்டுக்கும் மெயின் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா பொசிஷன் தான். ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா லோ கிளிப்பான ஹேண்டில் பாரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்ரைட்டில் கொடுக்கும். அந்த டயர் மாற்றிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சீட் மாற்றிருப்பாங்க. டயர் பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா டூயல் பேட்டர்னில் வரும். ஸோ ஆஃப் ரோட் ஆன் ரோட் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட்பிலியன் செட் ஆகும். அண்ட் இது வந்து சிட்டி ரைடுக்கு செம்ம பக்காவாக இருக்கும். அண்ட் சீட் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் லேஅவுட்டில் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட் சீட்டில் வரும். ஸோ இதோட கம்ஃபர்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஓகேவாக இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட ரைடிங் பொசிஷன் பொறுத்து தான். ஸோ நீங்கள் ஒரு ரைடிங் பொசிஷன் பக்காவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கம்ஃபர்ட் வேறு லெவலில் கொடுக்கும் ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்குமே. ஸோ இந்த வண்டியோட அவுட்டர் டிசைன் வரும். அவுட்டர் டிசைன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம யூனிக்னஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஓட்டிகிட்டு போனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து ரவுண்ட் எல்இடியோட வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் இயரலோட வரும். அண்டு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டபிள்யூபி ஆப்எக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் பொறுத்த வரைக்கும் எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 110 செக்ஷனோட டயர் வருது. அண்டு ரியர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 230mm டிஸ்கில் வருது. அண்ட் அதே மாதிரி எம்ஆர்எஃப் 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸோட வருது. அண்ட் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்கு. எஸ், நம்ம ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபன் ஃபேக்டர்ஸ் நிறையாவே இருக்கும். நம்ம வந்து பேர்ன் அவுட் பண்ணுறது ஆகட்டும், அண்டு ட்ரிஃப்டிங் ஆகட்டும், இந்த வண்டியில் பக்காவாக பண்ணிக்கலாம். சூப்பர் மோட்டோ ஏபிஎஸோட வருது. ரேடியேட்டர் வரும். ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங் வைட் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ கம்பேர் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா இதோட ஹீட்டிங் இஷ்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் அபோவ் 100 போகும்போது வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேண்டில் பாரில் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யூசர் சொல்லியிருக்காரு. ஸோ கைஸ், அவர்கிட்ட யூசர் ரிவ்யூமே கேட்போம். அண்டு ஃப்ரண்ட்டு நம்ம இன்ஜின் வருவோம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 248cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்டு 30 BHP ஹார்ஸ் பவர், 24 Nm டார்க்கோட வருது. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் டூக் 250யோட இன்ஜினே தான். அண்ட் பிரேக்கிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூக் 250யோட தான். ஸோ அவுட்டர் டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் வேறையாக இருக்கும். ஸோ இதோட பிக்கப்புன்னு பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. அண்டு லோ வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. ஸோ மொத்தம் 6-speed கியர் பாக்ஸோட வருது. அண்டு நம்ம டிராஃபிக்கில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நியர்லி 3rd to 4th கீழே தான் ஷிஃப்ட் ஆகிட்டு இருப்போம். ஸோ அதனால் மைலேஜ்னு பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளார மைலேஜ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியர்லி ஒரு 27-28 கிட்ட கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இதே லாங் டிரைவில் யூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 32 வரைக்குமே லாங் டிரைவில் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டபிள்யூபி ஆப்எக்ஸில் வருது. அண்ட் யூஎஸ்டி ஃபோக்ஸோட வருது. அண்ட் ரியர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலோடட் மோனோஷாக் சஸ்பென்ஷனோட வருது. ஸோ ட்ரெலிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும், ட்ரெலிஸ் ஃப்ரேமோட வருது. அண்டு வேறு மொத்த சீட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் லேஅவுட்டோட வரும். அண்ட் சீட்டு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 835mm சீட் ஹைட்டு.
ஸோ நீங்கள் உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டோல் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைடர், நான் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா டோல் இருக்கிற மாதிரி இருக்கும். சீட் ஹைட் அதிகம். ஸோ கிளிப் ஆன் ஹேண்டில் பார், இந்த ஒரு ரைடிங் பொசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எனக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆக முடியல. ஸோ டாப் ஸ்பீடெலாம் செக் பண்ணும்போது அதோட ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அண்டு ரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ரியல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லி எனக்கு வந்து வந்து செம பேக் சப்போர்ட் கொடுக்கும் இது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மட் கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட எக்ஸாஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டில் இருக்குது. ஸோ டக்குன்னு பார்க்க வந்து அந்த அக்ரோபோபிக் அந்த ஒரு ஃபீலுமே கொடுக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டுமே நம்ம கேட்கலாம். சூப்பர் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஒரு பைக் வாங்குற மாதிரி இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 160 ப்ரிஃபர் பண்ணிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது ஒரு 250 ஆரம்பிக்கலாம். ஸோ ஏன்னா 250 கிடைத்தது பார்த்திங்கன்னா 600 இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சூப்பர் பைக் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் எடுத்தது ஒரு 250 சிசினா நிறைய வேரியன்ட் இருக்குது. அண்ட் இந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூனிக்னஸ் கொடுக்கும். அந்த ரோட் இம்ப்ரெஷன் ஆகட்டும், ஆடியன் இம்ப்ரெஷன் ஆகட்டும், வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டி. ஸோ கைஸ் வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டு மெயினாக டேங்க் கைஸ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 9.5 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க டேங்க்கு. அது சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, பிகாஸ் நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது அடிக்கடி ஃபியூல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ரைடிங் பொசிஷனும் கொடுக்கும். நீங்கள் கரெக்டான ஒரு பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த வண்டி கொடுக்குற அந்த ஒரு லுக்கு அந்த அந்த ஒரு இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கைஸ் இந்த வண்டியோட டீடைல்ஸ் போய் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ இதை ரைட் பண்ணுவோம், இதை ரைட் பண்ணி எனக்கு எவ்வளோ டாப் ஸ்பீடு கிடைக்குதுங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் இதோட ரைடிங் பொசிஷனுக்கு நான் அடாப்ட் ஆகணும், அடாப்ட் ஆனாலும் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது, பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற என்னோட கன்க்ளூஷனுமே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கைஸ் எடுத்தது இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ இந்த வண்டியை ரைட் பண்ணுவோம், ரைட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் பொசிஷன் தான் கைஸ், இது அப்படியே மாறும். ஸோ இது வந்து சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 835 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டோலை தான் வந்து கால் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி லோ கிளிப் ஆன் ஹேண்டில் பார், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாகிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் ஸ்ட்ரக்சர் இருக்கும், நம்ம பெண்டாகிறதுக்கும் பக்காவும் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஸ்பீடு செக் பண்ணுறீங்க, ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த வண்டியில் வேறு லெவலில் இருக்கும். இப்போ ரைடு ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ லாங் ரிங் ரோட்டில் தான் இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ வண்டியோட வெயிட் பொறுத்த வரைக்கும் 149 kg கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் வண்டியோட வெயிட்டு. ஸோ ஓகேவாக தான் இருக்குது. ஸோ கீரில் இருக்கேன். அந்த பின்னாடி வண்டி வருதா, வருது வருது வருது. அந்த கார் போனதுமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ கார் எவ்வளோ லேட்டாக போகுது. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்சியோட ஃபீல் கொடுக்கும். அந்த நீங்கள் ஆர்சி ரைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டக் டவுன் பண்ணுவீங்க, எப்படி ஒரு ரைடிங் பொசிஷன் கொடுக்கும், அதே தான் இதுலேயும் கொடுக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் பெயின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஒரு பொசிஷன் எடுத்து ஓட்டினீங்கன்னா ரிஸ்ட் பெயின் அந்தளவுக்கு வராது. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஏபிஎஸோட வருது. ஸோ அது வரைக்கும் பக்கா. ஸோ கைஸ் இருங்க, இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்போம். ஸோ கைஸ் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு
வேற லெவலில் இருக்கு இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ ஸோ காய்ச்சி இந்த வண்டியை ரைட் பண்ணிட்டோம், சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச. அண்ட் இதோட டாப் ஸ்பீடுமே பார்த்திங்கன்னா எனக்கு நேர்லேயே ஒரு 120 வரைக்கும் எனக்கு கிடச்சிது. பட் இந்த ஷோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அதுக்கு மேலேயுமே கிடைக்கும், நேர்லேயே ஒரு 150 வரைக்கும் யூஸரே போயிருக்காரு. ஸோ அவருமே அது டாப் எண்டுங்கிற சொல்ல கிடையாது. ஸோ நல்ல ஒரு டாப் எண்டு கொடுக்குற வண்டி தான். ஸோ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு 120 அதிகமாக இருந்தது. அண்ட் இதோட ரைடிங் பொசிஷனும் பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆனது. ஸோ இந்த வண்டிக்கு அடாப்ட் ஆகிட்டு தான் அண்ட் தென் மீதி ஃபன் ஃபேக்டர்லாம் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயே ஒரு 120 வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே நிறுத்திட்டேன். ஸோ 120 வரைக்கும் போகிற வந்து பார்த்திங்கன்னா வண்டி அந்தளவுக்கு நான் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் பண்ணவே கிடையாது, அதோட ஸ்மூத்னஸ்லேயே விட்டேன். எனக்கு தெரிஞ்சு 60 கீருங்கும் போதே அபோவ் 110 தான் 60 கீர் போடுற மாதிரி இருந்தது நான் ரைட் பண்ணும்போது. ஸோ ஒரு 105-106 கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா 50 கீர் டாப் எண்ட் ஆச்சு, அப்புறமேட்டு நான் 60 கீர் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ வண்டியோட ரைடிங் பொசிஷன் தான் கைஸ், நீங்கள் கரெக்டான ரைடிங் பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த வண்டி செம்மையாக க்ரூஸும் பண்ணிட்டு போகலாம், அண்ட் அதே மாதிரி லாங் டிரைவுக்கும் செட் ஆகும். அந்த ரைடிங் பொசிஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் கையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரிஸ்ட் பெயின் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரிஸ்ட் பெயின் மாதிரி இருந்தது, பிகாஸ் அது லோடு ஃபுல்லாக கையில் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அது கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். நீங்கள் இதே கையை கொஞ்சம் நீங்கள் பெண்ட் ஆகிட்டிங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெயின் வராது. ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியரில் போயிட்டுருக்கீங்கன்னா மிட் ரேஞ்சுமே வேறு லெவலில் இருக்குது. டக்குன்னு நீங்கள் ஓவர்டேக் கிடைக்கணும்னா வந்து ஜஸ்ட்டு ரேவ் பண்ணால் போதும், வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடுக்கு வந்த மாதிரி ஓவர்டேக்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டி. ஸோ கட்டடிக்கிறதுக்கும் சரி அண்ட் அதே மாதிரி நம்ம கார்னரிங்க்கும் சரி இந்த வண்டி அவ்வளோ சூப்பராக ஷூட் ஆகும். பட் அதுக்கு மெயினாக நீங்கள் அடாப்ட் ஆகணும் இந்த வண்டியில், பிகாஸ் மீதி இருக்கிற எல்லா வண்டியோட ரைடிங் பொசிஷனுக்கும் இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்குது. பிகாஸ் இதோட வண்டியோட சீட் ஹைட் அதிகம், அதே மாதிரி லோ கிளிப்பான ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிஃபர் ஆகும். இதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு அண்ட் தென் கொஞ்சம் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு நீங்கள் அடாப்ட் ஆனக்கப்புறமேட்டு இதோட ஃபன் ஃபேக்டர்லேருந்து ஓவர்டேக் ஆகட்டும் கார்னரிங் ஆகட்டும் எல்லாம் பக்காவாக பண்ணலாம், அது கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நியர்லி 250,000 கிட்டே வந்திருக்கு யூசர் எடுக்கும்போது. மெயின் திங் இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதோட டிசைன் தான் கைஸ். இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு யூனிக் டிசைன். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக எல்லாருமே என்ன வண்டி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு யூனிக் டிசைனில் இருக்கும். ஸோ ரைடு குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும். பட் நீங்கள் அந்த ரைடிங் பொசிஷன் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ இது டியூப் 250 வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த வண்டி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேம் தான். ஸோ அதோட அவுட்டர் டிசைன்லேருந்து அண்ட் ரைடிங் பொசிஷன் தான் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு யூனிக் டிசைன் வேணும்னா இந்த வண்டிக்கு போய்க்கலாம், அதர்வைஸ் நிறையா சாய்ஸ் இருக்குது. ஸோ சாய்ஸ் பொறுத்து தான் நீங்கள் எந்த எப்படி ரைட் பண்ணுவீங்க. நீங்கள் சிட்டி ரைடு மட்டும் தான் நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டி ஓகேவாக இருக்கும். நீங்கள் லாங் ட்ரைவ் அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி நிறையாவே இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ சொல்லியிருப்பேன். அண்ட் எனக்கு பிடிச்சிருக்க வந்து பார்த்திங்கன்னா இதோட டிசைன் தான், அண்ட் இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.